அனிஃபா பிரியாணி, பிரியாணிகளின் ராஜா. நம் ஓபனர் ராமநாதபுரம், பாரதி நகர். இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ். ஓ, தோ வந்தா வந்தா நான் வந்தா. ஐ ஐ ஐ. மீடியம் 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 மீடியம். கனவன புடி. ஐயோ, நல்லா இருக்கே கேப். ஆக்சுவலி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளவு எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றீங்களா? டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னா தொன்று தொடர்ந்த மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி நண்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ வெல்கம் டு மை ஷோ நந்தா பிரதர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர், சோ நைஸ். 10,000 வாழ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணும்? பட்டாசு தோணுதா? அதே மாதிரி தான் இந்த ஷோவும் இருக்கும், பட்டாசா இருக்கும். என்கிட்ட வந்துட்டு 10,000 ரூபாய் இருக்கு, ஓகேங்களா? இந்த 10,000 ரூபாய் வச்சுதான் நம்ம வந்துட்டு கண்டென்ட்டே எடுக்க போறோம். உங்களுக்கு கொடுக்க போற நிமிஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம். ஓகே, அந்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இப்ப ஃபுட்பால் எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க பேட் எடுத்துக்கலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு கண்டிஷன், 1,000 ரூபாய்க்கு நீங்க வந்துட்டு எடுக்கக்கூடாது. இந்த 500, இந்த 1,000, ஏன்னா உங்களுக்கு கால்குலேஷன் இருக்கும்ல. ஆமா ஆமா. ஸோ மேக்ஸில் எப்படி வருமா? சுத்தமாக வராது. அப்போ நீங்களும் என்னோட கட்சி தான். ஸோ வந்து இந்த 699, 799, மேக்ஸ் டு மேக்ஸ் 899 வரப்போலாம். ஓகே, இப்போ ஃபுட்பால் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதே ஃபுட்பால் எடுக்கக்கூடாது. ட்ராக் பேண்ட் எடுத்துட்டு அதே ட்ராக் பேண்ட் எடுக்கும், வேற என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு எடுக்கலாம். அதுதான் சர்வைவர் கேம்ஸே. பரவாயில்லைங்க, ரொம்ப டஃபாக இருக்கும். டஃபாக இருக்கா? டஃபாக இருக்கா? அதுதான் போகலாமா? கஷ்டம். Come on guys, let's go. Your time starts now. என்ன சொல்றதுக்குள்ள ஓடிட்டாரு. என்னடா பிரதர், இது 999 செல்லாது. நீங்க 1,000 குள்ள தான் இருக்கீங்க. 899 குள்ள தான் மேக்ஸிமம் வாங்கணும். எப்படி? வாங்க 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 வாங்க. என்னங்க இது 1,000 இருக்கு? ஆமா பாருங்க, 10 minutes 4,000 வந்துருச்சுப்பா. 4,000 எடுக்கவே கூடாது. ஓ, அங்க போறீங்களா? இத பாருங்க, உங்க கண்ணல இதெல்லாம் பாருங்க. 399. மீடியம் 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 மீடியம். ஓகே, ஒன்று. ஐ ஹேவ் தி கான்ஃபிடென்ஸ். இது எடுத்துக்கலாம். ஷார், எடுத்துக்கோங்க. ஓகே, இது ஒன்று எடுத்து கொடுங்க. அதுக்குள்ளே நான் அடுத்த ஐட்டம் பார்க்குறேன். ஓகே. பாருங்க பாருங்க, பொறுமையாக பாருங்க, ஆனால் வேகமாக பாருங்க. இந்தாங்க 399. ஆமாம். அப்படியே நான் வந்துட்டு அமெரிக்காவிலலாம் ஷாப்பிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, இது யூஸ்ஃபுல் தான், யூஸ்ஃபுல் தான். எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒன்றுமே தெரியலை, இது என்ன பண்ணுவாங்க இது வச்சு. 899 ஓகே தானே பிரதர்? ஆ, 899 ஓகே இல்லை பிரதர், 899 ஓகே தான். ஓகே, வா கொடுங்க பிரதர். சரி, உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்துட்டு உங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 2-3 டிப்ஸ் கொடுங்க. எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றீங்களா? டிஸ்ட்ராக்ட் பண்றேனா? சே 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 சே, எனக்கு தெரியும் பிரதர், நான் உங்களை எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் நீங்க வந்துட்டு உங்களோட வர்க்ல ஃபோக்கஸ்டா இருப்பீங்கன்னு தெரியும். ஆ, ட்ராக்ஸ் தான் எடுத்துட்டீங்களே, அந்த ஜர்க்கின் ஒரு வாடி. இல்ல, அது வந்து டீ-ஷர்ட், ஜர்க்கின் எடுக்கல. இதோ அது அது வேற கலர், வேற பேட்டர்ன். வேற பேட்டர்ன். அது அது வந்து காட்டன், இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ். இது அப்படியா? ஆமா, இது கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்ச எனக்கே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, திருப்பி டிஷர்ட் எடுக்கக்கூடாதா? ஏய், இல்லைடா, நான் இவ்வளோ அழகாவோடா இருக்கேன், கண்ணாடி பார்க்கும்போது தானே தெரியுது. ஆ பிரதர், என்ன பிரதர் கூப்பிட்டீங்களா? ஷூஸ்லாம் உங்கள் பட்ஜெட்டில் வரல? ஆ, இங்கே வாங்க. ஆ பிரதர், வந்துட்டேன். நல்லா இருக்கே கேப்பு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இட்ஸ் 100 acres. எவ்வளோ அது? இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் 499 அந்த மாதிரி வரும் பிரதர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க ப்ரோ. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆ, 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சான். அப்படியா? நல்லா இருக்கே. அம்மால ஜிம் போயிட்டு வேர்த்து போச்சுன்னா இது என்னது? ஜிம் டவல் பிரதர். ஆ, எங்கே போயிட்டு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, நான் அப்படியே என் பாப்பாக்கு எதை எடுக்கலாம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பாப்பாக்கு? கரெக்டு தான், கரெக்டு தான். பர்ச்சேஸ் பண்ணலாமே, ஃபேமிலிக்கு தானே. 899 வாங்க. இது பாப்பாக்கு செட் ஆகும். எனக்கு 1 மணிக்கு எக்ஸ்ட்ரா வேணும், உங்களுக்கு இருக்கிறக்கே எனக்கு வந்து டைம் ஆகுது. ஓகே, இது என்னது? இது
இது ஷார்ட்ஸ் எடுக்கிறோமா? எடுக்கலாம், தப்பே கிடையாது. 699 ருபீஸ்க்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஒருவேளை ஜெயிச்சிடுவாரோ, கரெக்டாக அந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கிடுவாரோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் அவரை வாங்க விடக்கூடாது. அவ்வளோதானா? மேலே இருக்கா செக்ஷனை? கொஞ்சோண்டு வில்லனிசம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ் பிரதர், யூ ஹாவ் ஓன்லி லாஸ்ட் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் ஆஃப் என்ன, என் பேச்சே கேட்க மாட்டார் எங்க? ஸோ கிரிக்கெட் விளையாடுவீங்களா நீங்கள் பிரதர்? அம்பர்லா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எஸ் லாஸ்ட் 1 மினிட் பிரதர். டேபிள் டென்னிஸ் பண்ணுறேன், இருங்க. என்ன தோணுது? இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? எவ்வளோ எடுத்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க எடுக்கும்போது. நான் பிரதர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் யாரோட வாழ்க்கையில நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடையிலேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் 999 ப்ரோ. நீங்கள் தலைகளை பார்க்குறீங்க ப்ரோ. 666. ஆமாம், அடுத்து நான் பார்த்து தான் எடுத்தாங்க அமௌண்ட். நீங்கள் அந்த ரேட் கார்டு பாருங்க, 666 தான் இருக்கும். நீங்கள் தலைகளை திருப்பிட்டீங்க. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கார். ஓகே சரி, ஓகே பிரதர், 666. ஓகே, இப்ப மாட்டீங்கல்ல 999ல. இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் 999, இந்த ஆங்கிள் பார்த்தா 666. ஓகே 666. இல்ல ப்ரோ, அவங்க இப்படிதான் வச்சிருந்தாங்க. 666 மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆமா, ஒருவேளை எல்லாமே. ஓகே 666. நெக்ஸ்ட்டு பிரதர், என்னை ஏமாத்தலைல்ல, எனக்கு மேக்ஸ் தெரியாது தான், பட் ஆனால் இல்லை இல்லை ப்ரோ, இது ஏமாற்ற முடியாது. 699 ஒரு பொருளுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இல்லை, இது ரெண்டு எடுத்தால் தான் விளையாட முடியும். சிங்கிள் பேட் எடுத்து விளையாட முடியாது. லாஜிக் லாஜிக் ப்ரோ, ஒரு பேட் வச்சுட்டு எப்படி ப்ரோ விளையாடுறது? கரெக்டாக தான், கரெக்ட். இந்த லாஜிக் உங்களுக்கு இல்லை, அதனால தான் ரெண்டு எடுத்தேன், இல்லைன்னு எடுத்துக்க மாட்டேன். எடுத்துக்க மாட்டேங்க. 799 ப்ரோ, சிங்கிள் பேட் வச்சு விளையாட முடியாது. சும்மா ஒரு கரெக்ட் இல்லை, சிங்கிள் பேட் வச்சு விளையாட முடியாது. அப்போ ஒரே 799 மட்டும் தான் கேல்குலேஷன் கொடுக்க முடியும். இல்லை ப்ரோ, அது இந்த கேம் ஃபார்மேட்ல இல்லை. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, அந்த டைரக்டர் சொல்லியிருக்கணும்ல, தப்பு தான் இல்லை. இல்லைனா நடுவில் நான் வந்து ஹலோ 99 ப்ரோ, பாலுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு இது ஒரே ப்ராப்பர்ட்டியில் தான் எடுக்கணும். இது சரி, ஓகே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சரி ஓகே, இது ஓகே 799, இது 666 ப்ரோ. இப்போ நான் ஒரு பேட்டுக்கு அமௌண்ட்டு போடணுமா? ஐயோ, என்ன நான் இந்த கேம் இதுக்கு முன்னாடியே விளையாண்டுருக்கேன், க்ளீனாக விளையாண்டு போயிட்டுருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணி இவர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கார்? 666 ப்ரோ, 666. ஓகே, இருங்க இருங்க இருங்க. ஐயோ, இது இல்லை, 1999 வந்துருச்சு. 1999 வந்துருச்சா? அப்போ அப்போ அதை விட்டு அது போட்டுருங்க, அவ்வளோதான். சரி, ஆனால் இதில் எனக்கு இல்லை, அது 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 கான்செப்ட் அதே தான், லாஜிக் ஒன்று தானே. 666 999 அதுதான் பிரதர். நான் இல்லை, நான் கொஞ்சம் மக்கு இல்லை, மக் கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே மக்கு தான். ஆனால் கம்பல்சரியாக நான் ஃபுல்லாக லைஃப்லேயே மக்காயிடுவோன்னு பயமாக இருக்கு. 777 ப்ரோ, 777ஆ? 899. இங்கே பாருங்க பிரதர், இங்கே பார்த்தீங்களா மைடியர் மக்களே, இங்கே நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு பார்க்கணும். 1199 வந்துட்டு 777 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு தான் தெரியலையா, உங்களுக்கு தெரியுதா? சரி, அதில் டாக்டருக்கு எடுத்தோம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமே ப்ரோ. பாசம் உறவு கரெக்ட் இல்லை, மனைவி மக்கள் கரெக்ட். அதனால இதுல இருந்து சரி பிரதர், 899 கன்சிடர் பண்ணி. ஓகே, ஆமா, இப்ப கன்சிடர் பண்ணி போயிட்டே இருந்தா சரி. ஓகே 899. நெக்ஸ்ட் இது இது ஒரு 899. ட்ரௌசர் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்க பிரதர்? இல்லை எடுக்கல. எடுக்கலையா? இல்லை எடுக்கல. ஷோரா? இல்லை, உங்ககிட்ட இனிமேல் நீங்கள் சொன்ன அந்த 899லாம் பார்க்கவே மாட்டேன், ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் நான் உள்ளேன். 899 நம்ம நியாயமாக இருப்போம். ஆமாம், அப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டேன். 599 பார்த்துங்க. 599 கண்ணாடி போட்டுங்க. அப்போ சரி, தெரிய மாட்டேங்குது. புரியுது புரியுது, தெரியுது. இல்லை கிளாஸ் போட்டுங்க, நல்லா தெரியும். இல்லை பிரதர், கரெக்ட். இல்லை அழகாக இருந்தீங்க ப்ரோ, போடுங்க. அப்படியா சொல்கிறீங்க? இளமை திரும்புதே என் காதல் சுவாசே.
கரெக்டா தெரியும் பாருங்க அமௌண்ட் எல்லாம். இப்போ எனக்கு சுத்தமா தெரியாதுன்றதுனால தான் நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க எனக்கு கொடுத்தது நீங்க போட்டிருந்தது எனக்கு புரியல இவங்க தான் டிஸ்கவுண்ட் சொல்லணும் இல்லைன்னா இருக்கு இருக்கு இது 599 நான் ஒத்துப்பேன் இருங்க ப்ரோ இங்க வாங்க கலர் பாருங்க இது மட்டும் நான் பாத்துக்கிறேன் பாருங்க அதே மாதிரி ஒரு இல்ல அதான் அந்த பிளாக் எடுத்து நீங்க குடுத்துட்டீங்களா ரேட் ஜாஸ்தியா இருக்கு ஆமா இதுல அமௌண்டே போடல இங்க ப்ரோ பாருங்க ப்ரோ எங்க இதுல அமௌண்டே போடல பாருங்க ப்ரோ என்னது 999 பாருங்க இருக்குல்ல ஆமா இருக்கு நான் சொன்னல 999 எடுக்க கூடாது அப்படிங்க இல்ல இல்ல 999 ஆ ஓகே எவ்வளவு வந்து இல்ல இப்போ இது 10000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு போட்டாச்சு மறுபடியும் இதுக்கு போட முடியாது ஓ கீழே விடுத்துதான் மறுபடியும் போடுறீங்களா நியாயம் வேண்டாம் எவ்வளவு வந்திருக்கு இப்போ கூட வேணாம் ப்ரோ இல்ல நீங்க ஏன் இந்த பேக் தொட்ட பயப்படுறீங்க பெருசா இருக்கு பெருசா இருக்கு இல்ல ப்ரோ அது விட்டுருங்க நீங்க பாப்போ இங்க சும்மா ப்ரோ ஒன்ஸ் காட் இன் இன்சைடு தான் ப்ரோ ஐயா நீங்க செக் பண்ணி தான் உள்ள போட்டீங்க ப்ரோ கூட வேணா மைனஸ் பண்ணிக்கலாம் சோ நந்தா பிரதர் சொல்லுங்க நீங்க வந்துட்டு சர்வைவர்ல வந்து ஓகே அதெல்லாம் தாண்டி வந்திருக்கலாம் ஆனா என்னோட ஷோல நான் வந்து நீங்க தோத்துட்டீங்க எனக்கு நீங்க வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா வந்துட்டு 5000 ரூபீஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்க போறீங்க ஒரு டாஸ்க் ஒன்று உனக்கு பேலன்ஸ் இருக்கு பிரதர் ரெண்டு தான் பண்ணீங்க இன்னொன்று பண்ண ஞாபகம் இருக்குல்ல இருக்குல்ல ஓகே ஸோ நந்தா பிரதர் நீங்கள் சர்வைவரில் நிறைய டாஸ்க்கெல்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க ஆனால் நிக்கியோட ஷோவில் வந்துட்டு நான் கொடுக்குற டாஸ்க் நீங்களாம் வந்துட்டு கடந்து வந்துட்டீங்கன்னா சூப்பர் தப்பிச்சிட்டீங்க சரி அப்படி பண்ணிட்டேன்னா நான் சொல்கிறது நீங்கள் செய்வீங்களா டாஸ்க் இப்போ நான் நீங்கள் சொல்கிற டாஸ்க் நான் பண்ணிடுறேன் இதுக்கு நான் பண்ணிட்டேன் நான் டாஸ்க் கொடுப்பேன் அப்படியா இது லிஸ்ட்லேயே இல்லையே சரி ஓகே எதையும் தாங்கும் இதயமாக எடுத்து நான் வந்து நீங்கள் சொல்கிற டாஸ்க்கெல்லாம் நான் வந்து செய்கிறேன் என்ன பண்ண ஓகே ஒன்றும் இல்லை இந்த கோல் இருக்கு இல்லையா இந்த கோல் போஸ்ட்டு இந்த கோல் போஸ்ட்டில் நான் கேட்கும்போது ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் கோல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொடுக்குற டாஸ்க் நான் பண்ணிடுறேன் தான் இன்னும் பண்ணிடுவாரோ ஓகே ஆர் யூ ரெடி எஸ் சர்வைவர் எப்படி இருந்துச்சு அண்ட் ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா சர்வைவர் வந்து கஷ்டமாக இருக்குன்னு தெரியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியல இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா லைக் நம்மள ஒரு அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் போய் நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறது வந்து இட் வாஸ் நியூ ஏன்னா நம்ம ஒரு படத்துல ஆகட்டும் ஒரு கேரக்டர்ஸ் வந்து பண்ணும்போது லைக் நம்ம எப்போவுமே ஒரு லைக் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு ஹீரோ கேரக்டர் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு அவுட் ஆஃப் த ஜோன் போய் லைக் ஒரு நெகட்டிவ் ரோலோ இல்லை வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி இந்த ஷோ டேக்அப் பண்ணுற காரணமே அதுதான் இல்லை கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு வந்துருச்சு ஓகே ஓகே
இப்போ நீங்க உள்ள போயிட்டீங்க பயங்கரமா. இப்போ நிறைய பேர் நாங்க வந்துட்டு பார்த்தோம். ஏன்னா உண்மையாவே ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்துட்டு நீங்க ஒரு ஐலாண்ட்ல மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருந்ததா? இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அங்க அது நீங்க சொன்ன மாதிரி லைக் ஒரு டென்ட் கூட கிடையாது, அது எங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், ஒண்ணுமே கிடையாது. 12 மணி 1 மணி இருக்கும், நைட்டு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. நடுக்காட்டுல கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அங்கே போகும்போது லைக் என்ன இருக்குன்னே தெரியாது. அது நம்ம ஒரு 10-15 டிஸ்டன்ஸ் கூட தான் நமக்கு அந்த லைட் இருக்கும். அந்த லைட்டை ஒரு நிலா வெளிச்சிருந்தது, செம்ம குளிர். ஃபர்ஸ்ட் டே புது இடம் கொண்டு விட்டுட்டு திரும்பி பார்க்குறக்குள்ள போட் போயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ எங்களுக்கு எங்கே பண்ணுறது ஒன்றுமே தெரியல. இது போகலாமா, இது பாம்பு இருக்குமா, ஏதாவது இருக்கோ ஒன்றுமே தெரியல. லைக் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தடியில் லைக் எல்லாமே போட்டு கீழே படுத்துருவோம். அன்னைக்கு நைட்டு வந்து படுத்துக்கோம், செம குளிர். பெட்ஷீட்லாம் அலோடு எடுத்துகிட்டு போகல, ஒன்று எடுத்துகிட்டு போகக்கூடாது. 3 செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகணுண்ணாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ நீங்கள் பண்ண போகிற கேம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரியாலிட்டி ஷோ வந்துட்டு எப்படி வேணால் மாறலாம். நம்ம வந்துட்டு ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஒரு சில நாட்கள் வந்துட்டு ஒரு ஐலாண்ட்லேயோ இல்லைனா ஒரு வீட்லேயோ நம்ம வந்துட்டு தங்கும்போது அது எப்படி போட்டே ஆகணும்னு தெரியாது. ஏன்னா 24 hoursன்றது ஒரு விஷயம். இதோ இப்போ நடக்க போகிறது எனக்கு தெரியாது, அதுதான் நடந்து ரெண்டு டாஸ்க்கு. ஓகே. ஸோ வந்து அந்த மாதிரி தான், இது எப்படி போட்டே ஆகும்ன்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு தெரியும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு எலிமினேட் ஆகும்போது, ஸோ சரண் அவர்களுக்கு நீங்கள் வந்து அப்படி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம வந்துட்டு விளையாடுனா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நிறைய மக்களும் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. ஐயோ விட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய மக்களும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது? இல்லை, அது என்னென்னா வந்து சி எவ்ரிபடி வந்து தே கேவ் தி பெஸ்ட். இல்லை கடைசியில் வர்ற அந்த ஷரண் கூட ஆகட்டும், அது வந்து நான் எந்த பாயிண்ட்டுமே அப்படி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா பிகாஸ் ஹீ பிளேட் பெட்டர், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். டு பி வெரி ஓப்பன், ஹீ பிளேட் பெட்டர். ஸோ லைக் எனக்கு ரொம்ப லைக் எனக்கு என்ன லைக் ஷரண் கூட ஒரு நல்ல சிங்க் ஆச்சு. அந்த தேர்ட் இலனில் வந்து லைக் எங்கள் 3 பேத்துக்கும் ஷிங்க் ஆச்சு. ஐஸ்வர்யா அண்ட் சரண், ஐஸ்வர்யா போனதுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். உன்னை விட்டு எனக்கு ஆள் இல்லை, என்னை விட்டு உனக்கு ஆள் இல்லை, நம்ம 2 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி. வி ஷேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். வெரி குட். லாஸ்ட் பால் இப்போ எங்கே போகுதுன்னு தெரியும். சப்போர்ட் பண்ண. ராமநாதபுரம் பாரதி நகர். இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா பிலிம் இன்ஸ்டிடியூட் லேர்ன் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ்.